Praise the brothers and sisters. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மனுஷர்களுக்கு பயப்படுதால் வரும் ஒரு மூணு விளைவுகள் பத்தி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். அது என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வசனத்தோட ஆரம்பிப்போம். நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரிவிக்கும், கத்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம ரெண்டு இதை வந்து இது பண்ணிக்கலாம். ஒன்று வந்து மனுஷனுக்கு பயப்படுற பயம், இன்னொன்று கத்தருக்கு பயப்படுற பயம். நம்ம வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா கத்தருக்கு தான் பயப்படணும்னு சொல்லியிருப்பாங்க. மனுஷங்கள ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மனுஷங்க இப்போ வந்து பிள்ளைங்க வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு வேலைக்காரங்க வந்து நம்ம அவங்க வேலை செய்கிறதான எஜமானுக்கு வந்து கீழ்ப்படியணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்குமே ஒழிய பயப்படணும் அப்படின்றது இருக்காது. இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், ஆண்டவருக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணும். அப்போ மனுஷங்களுக்கெல்லாம் நம்மளோட முதியோர் நம்மளோட பெரியவங்களாக இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும், நம்மளோட பெரிய அதிகாரிகளாக உள்ளவங்களும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்னு தான் இருக்கும். இந்த வேதத்தில் படுத்தோம் இந்த இடத்துல படுத்தோம் அப்படின்னா மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்ணியை வருவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணி அப்படின்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அளவு தெரிஞ்சிருக்கும், அவங்களே அறியாமே வந்து தானாக அந்த வலையில் வந்து அவங்கள வந்து விழ வைக்கிறது. நம்ம பொதுவாக அந்த பறவைகள்லாம் பிடிக்கிறதுக்கு இந்த அனிமல்ஸ் இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன கண்ணி மாதிரி வச்சு அதவே நைஸாக அதுக்கு பிடிச்ச மாதிரியே கொடுத்து அப்படியே உள்ளே கொண்டு வந்து அப்படியே லாக் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம மனுஷங்களுக்கு நம்ம ஆண்டவரை விட இந்த இடத்த நம்ம முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். ஆண்டவரை விட நம்ம அதிகமாக மனுஷனுக்கு நம்ம பயந்து அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த கண்ணி அவங்க நம்மளே அறியாமல் நமக்கு பிடிச்சதெல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்களுடைய வலையில் வந்து மாட்டிக்க வச்சுப்பாங்க. ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே நம்ம ஒருத்தவங்களுக்கு பயந்து நடுங்கணும் அப்படின்னா அவங்க சொல்றதே கேட்க ஆரம்பிச்சிருவோம். அவங்க சொல்றது தப்பா கரெக்டா எதுவுமே நமக்கு தெரியாது, அவங்க சொல்றது எதுவோ அதையே நம்ம கேட்க ஆரம்பிச்சிருவோம். அதனாலதான் வந்து ஆண்டவருக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணும் அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இதுல இருந்தே நம்ம தெளிவா பாத்துக்கலாம். ஒரு சில நேரம் மக்கள் வந்து நம்மளை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ற மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம உதாரணமா நம்ம ஏசாயா 8:2 நம்ம படிச்சோம் அப்படின்னா வந்து இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்தை தான் சேனைகளின் கத்தரே உங்களுக்கு பரிசுத்த சேனைகளின் கத்தரே நீங்கள் பரிசுத்த பண்ணுங்க. ஸோ நம்ம ஒரு சில நேரம் மக்கள் வந்து இதெல்லாம் கட்டுப்பாடு நீ இதுக்கெல்லாம் மீறி வந்து ஒரு சில நேரம் ஆண்டவரை வந்து சொல்றதுக்கே வந்து நிறைய கட்டுப்பாடு வைப்பாங்க. இல்லை இதுதான் உண்மையான தெய்வம் நம்ம சொல்றதுக்கே வந்து ஒரு சில நேரம் ரெஸ்ட்ரிக்ஷன் வைப்பாங்க. நான் காலேஜ்லாம் படிக்கும் போது நாங்கள் எங்கள் ப்ரேயர்ஸில் ப்ரேயர்லாம் பண்ணோம், ஐயோ நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் இதாயிரும் அதாயிரும் ரொம்ப கட்டுப்பாடு அதுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பயப்படவே கூடாது. இந்த மாதிரி அவங்க கட்டுப்பாடுன்னு சொல்ற இடத்துக்கும் நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவருக்கு மட்டும்தான் நம்ம பயந்து அவர் சொல்ற வார்த்தையை மட்டும் தான் கேட்கணுமே ஒழிய இந்த இடத்துல தெளிவாகவே சொல்லியிருக்கு மனுஷங்க ஜனங்கள் வந்து உங்களுக்கு கட்டுப்பாடு இதுக்கெல்லாம் கட்டுப்பாடு தான், இது கட்டுப்பட்டு தான் நீ நடக்கணும், இப்படி இருந்தாதான் உனக்கு வந்து எங்க ஊர்ல நாங்கள் இடம் கொடுப்போம் இந்த மாதிரிலாம் இப்போ நிறைய பேர் பிளாக்மெயில் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே அப்போ அவங்க பயப்படுகிற அவங்க சொல்றதான் அந்த வார்த்தைக்கு நம்ம பயப்படாம கலங்காமல வந்து ஆண்டவருக்கு மட்டும் நம்ம பயந்து நடக்கும் போது கண்டிப்பா வந்து ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருவார். ஒரு முறை ஒருத்தவங்க கூட வந்து ஒரு சாட்சி கூட சொன்னாங்க, அதில் வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய கிராமத்தில் அவங்க மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருப்பாங்க போல. உடனே இவங்க வந்து நம்ம ஊர் கட்டுப்பாடுக்கு வந்து நீ மீறி நடக்கிற, நீ வந்து ஆலயத்துக்கெலாம் போகிற, உன்னை நாங்கள் ஒதுக்கி வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி இனிமேல் நம்ம கிணத்துல வந்து நீ தண்ணி பிடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாங்களாம். அந்த கிராமத்தோட இதில் ஒரு ஓரமாக வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்களாம். அப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு தண்ணி கிடைக்கலையே என்ன செய்கிறான்னு தெரியாமல் அவர் சரி சொல்லிட்டு இவங்களே வீட்டிலே ஒரு கிணறு மாதிரி தோண்டி அப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே அந்த கிராமத்துடைய கிணறே வத்தியே போயிடுச்சு, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப வந்து தண்ணியே வராமச்சு. இவங்க தோண்ட கிணத்துல மட்டும்தான் தண்ணி இருந்திருக்கு. அப்புறம் எல்லாருமே வந்து இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு கடைசியில் இவங்க கிணத்து தண்ணியில தான் அந்த எல்லா கிராமத்து மக்களுமே தண்ணி குடிக்கிற அளவுக்கு வந்து மாறிடுச்சு. இப்போ இன்னைக்கு அவங்க மட்டும் ஒரு நிமிஷம் பயந்துருந்தாங்க, ஐயோ அப்போ நம்ம ஊர் கட்டுப்பாடுக்கு தான் இது பண்ணி இது பண்ணால் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வந்து அவங்க வந்து இழந்தே போயிருப்பாங்க. நீங்கள் சில டைம் நம்ம அப்படியே தான் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு இணைவாக நம்ம வந்து போய்கிட்டே இருந்தோம்
அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம அவங்களுக்கு இதே தான் இருக்கும். ஆரம்பத்துல வந்து நம்மளால ஐயோ இவங்க சொல்லிட்டாங்கன்னு தட்ட முடியாம ஒரு விஷயத்துக்கு செய்வோம், அதுக்கடுத்து நம்ம செஞ்சதான அந்த ஆரம்பத்துல செஞ்சதான அந்த ஒரு விஷயத்த வச்சே நம்ம கிட்ட பத்து விஷயத்த நீ அன்னைக்கு அப்படித்தானே செஞ்ச, இது இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட பத்து விஷயத்த செய்ய வச்சிருவாங்க. அப்புறம் பிற்காலத்துல யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மூல காரணம் அந்த ஒரு விஷயம் தான், நம்ம பயந்து நம்ம அன்னைக்கு எடுத்ததான அந்த ஒரு விஷயம் தான். அதுதான் ஆண்டவர் சொல்லிருக்காரு, மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியே வந்து வருவிக்கும் அப்படின்னு. அதுக்கடுத்து நம்ம ரெண்டாவதா நம்ம பார்த்தோம் அப்படின்னா கலாத்தியர் 1:10, இப்பொழுது நான் மனுஷரியா தேவனியா யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. முக்கியமாக இது வந்து ஊழியம் செய்கிற சின்ன சின்ன ஊழியனாலும் சரி பெரிய ஊழியம் எந்த ஊழியனாலும் சரி நம்ம மனுஷங்களுக்கு பயந்துட்டோம் அப்படின்னா கிறிஸ்தவனுடைய ஊழியத்தை நம்ம பண்ணவே முடியாது. கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் கீழே இருக்கிற மாதிரி தான் ஆயிடுவோம். அவங்களுடைய என்ன சொல்கிறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் மாதிரியே தான் இதுவும் நம்ம வந்து அது முக்கியமாக கிறிஸ்துவின் ஊழியம் பண்ண முடியாது. அவர் நினைக்கிற ஊழியம் பண்ண முடியாது, ஏதோ ஒரு ஊழியம் பண்ணலாம் ஆனால் வந்து அவர் நினைக்கிற ஒரு ஊழியம் பண்ணுறேன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய பிதானுடைய சித்தத்தின் கீழே நம்ம ஊழியம் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி பிதான் சித்தத்தின் கீழே நம்ம பண்ணுறதா நமக்கும் கணக்கில் வரும். நம்ம சும்மா வந்து பண்ணுற இது வந்து ஆண்டவர் வந்து நான் உன்னை அறியேனே சொல்லுவேன். நம்ம அந்த பிற்காலத்தில் அந்த கடைசியில் மத்தையிலலாம் ஆண்டவர் பார்த்தோம்னா ஆண்டரே உங்கள் நாமத்துக்கு தான் நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம், ஆண்டவர் வந்து ஆண்டவரின் சித்தத்து கீழே நம்ம பண்ணல அப்படின்னா ஆண்டவர் வந்து நான் உன்னை அறியேன் தான் சொல்லுவார். பிதாவின் சித்தத்தோடு சேர்ந்து செய்கிறதா வந்து ஒரு உண்மையான ஊழியம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து அது ஊழியமே கிடையாது. இதுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு இது நம்ம ஒரு சின்ன ஒரு சம்பவம் நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து 1 Kings 22 முழுசை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 Kings 22 நீங்கள் அப்படியே 3வது வசனத்துலேருந்து படித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேல் ராஜாவும் சரி யூதாவின் ராஜாவும் சரி ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கிலியாத்தில் ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து போவாங்க. அப்போ வந்து இஸ்ரேவேலின் ராஜா வந்து அதாவது இஸ்ரேவேல் ராஜா வந்து அந்த அளவுக்கு ரொம்ப வந்து ஆண்டருக்கு பயந்து அந்த மாதிரி இருக்க மாட்டார். ஆனால் அவர் வந்து யூதாவின் ராஜா வந்து யோசபாத் ராஜா என்ன சொல்வார்னா நம்ம வந்து 5வது வசனத்திற்கு பின்னும் யோசபாத் இஸ்ரேவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். அவங்க வந்து எப்பயுமே அவர் வந்து என்ன நினைக்கிறார் நம்ம யுத்தத்துக்கு போகிறோம் ஸோ ஆண்டவர் என்னதான் சொல்கிறான்னு கேட்டுட்டு போவோம் ஆண்டருடைய வார்த்தையை கேட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பொழுது இஸ்ரேவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீக்கதரிசிகளை கூடி வந்து பார்த்துக்கோங்க ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு உண்மையான ஒரே ஒரு தீக்கதரிசி போதும், 400 தீக்கதரிசிகள தேவையில்லை. ஆனால் வந்து அவரை வந்து 400 தீக்கதரிசிகளை கூடி வர செய்து நான் கிலியாத்தில் உள்ள ராமத்தின் மேல் யுத்தமான போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள் போம் ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். அவர் எல்லா 400 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரே மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் போங்க கண்டிப்பாக ஆண்டவர் வந்து உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு. ஆனால் இந்த யோசபாத் ராஜாவுக்கு ஒரு டவுட் மாதிரி இருக்குது. பின்பு யோசபாத் நாம் விசாரித்து அறிகிறதுக்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறே யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். இந்த யூதாவின் ராஜா சொல்கிறாரு இவங்க வேறு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. இந்த அவருக்கு ஒரு சின்ன டவுட் மாதிரி வருது. அப்பொழுது இஸ்ரேவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதுக்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன், அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத் ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இஸ்ரேவேலின் ராஜா வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அவர் இதுக்கு முன்னாடி அவகிட்ட தீர்க்கதரிசனம் தான் கேட்டிருக்காரு. ஆனா அவர் வந்து ஆண்டவர் சொல்றத சொல்லிருக்காரு. இப்ப ஒரு ராஜாக்கு கீழே இருக்கவங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இப்ப இந்த இடத்துல வந்து ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னே ஆண்டவர் சொல்ற வார்த்தையை வந்து தட்டிட்டாங்க. இந்த நிறைய ஊழியத்துக்குள்ள நிறைய இந்த மாதிரி நடக்கணும். மக்களை பிரியப்படுத்தணுன்றக்காக பொய்யா உங்க குடும்பத்துல வந்து ஒரு சில நேரம் ஆவியானவர் உண்மையாலுமே வெளிப்படுத்தினாலுமே அது உண்மையும் உண்மைன்னு சொல்லாம இது இதுதான் உங்களுக்கு நடக்குதுன்னு சொல்லாம ஐயோ இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியும் பேசுறது. இந்த இடத்துல வந்து ராஜாவுக்கு வந்து பயந்துட்டாங்க மித்தவங்க எல்லாரும் ஐயோ நம்மளுக்கு ஏதாவது சொல்லிட்டோம்னு ராஜா நம்மளை கொன்றுவாரோ அப்படின்னு. ஆனா இந்த மிகாயா அப்படின்ற தீர்க்கதரிசி மட்டும் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுதான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால இஸ்ரேல் ராஜாவுக்கு இவரை பிடிக்கல, இவன் எப்போ பார்த்தாலும் என்னை இப்போ தீமையாக தான் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனால் வந்து அந்த யூதாவின் ராஜா வந்து சொல்றாரு இல்லை நம்ம அவரை கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம்
ரெண்டு பேர் ராஜ வஸ்திரம் தரித்து உட்கார்ந்துருக்காங்க. அப்போ வந்து இவர் வர்றார். மித்தவங்களாம் எப்படி சொல்கிறாங்க, 11 பாருங்க. கேனாவின் குமாரனாய் சிதேக்கியா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி இவைகளால் நீ சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். சகல தீக்கதசிகளும் அதற்கு இசைவாக தீக்கதர்சனம் சொல்லி கிளையாத்தில் உள்ள ராமத்துக்கு போ, உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பா என்றார். எல்லாரும் அவங்களுக்கு இசைவா 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 சொல்லிட்டே வராங்களாம். அப்ப அந்த மிகாய தீக்குதசி அழைக்க போன ஆள் வந்து மிகாயாவிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு. 13 வசனம், மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடன் பேசி, இதோ தீக்குதசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையா இருக்கிறது, உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையை போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான். இது நம்ம தீக்குதசி நான் நாடணும் தேவையே இல்லை. ஆனா தீக்குதசிட்டியும் போனோம், அதே சமயம் எனக்கு ஏத்த மாதிரி தீக்குதசனமும் வரணும் அப்படின்னு இவங்க கூட போனவங்களும் அப்படியே சொல்றாங்க. அதுக்கு மிகாயா சொல்றாரு 14 வசனத்துல, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். இப்படிதான் நம்ம ஆண்ட மனுஷங்களுக்கு பயந்துட்டோம் அப்படின்னா ஆண்டோடைய ஊழியத்தை நம்ம ஒரு நாள் பண்ணவே முடியாது. அடுத்து 15 வசனம், அவன் ராஜாவனிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவை நாங்கள் கிளையாத்தில் உள்ள ராமத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகக்கூடாதா என்று கேட்டான். அதற்கு அவன் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, போம் உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணை எடுக்க வேண்டும் என்று சொன்னான். அதாவது நீ உண்மையை சொல்லணும்னா நான் எத்தனை தடவை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்போ அவர் சொல்றாரு, அப்பொழுது அவன், இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறடிக்கப்பட்டதை கண்டேன். அதாவது மேய்ப்பனே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் இருக்க மாட்டீங்க, நீங்கள் இறந்துருவீங்க அப்படின்றதுக்கு சொல்றாரு. அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னான். எஜமான் இல்லை மெய்ப்பன் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த யுத்தத்துலேருந்து வெளியே வரமாட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே அந்த ராஜா இஸ்ரவேல் ராஜா சொல்கிறாரு, அப்போது இஸ்ரவேல் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீக்கு தேசம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோட சொல்லவில்லையா என்றான். ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு விரோதமாக தீக்கு தேசம் சொல்கிறாருன்னா, ஒரு முறை எசேக்கியா ராஜாவுக்குலாம் ஆண்டர் சொல்லுவாரு, நீ வந்து உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து நீ இறக்க போற அப்படின்னு. உடனே எசேக்கியா ராஜா ஏசாயா தீக்குதசி அந்த கிராஸ் பண்ணி கூட போயிருக்க மாட்டாரு, அதுக்கு முன்னாடி இவர் சுவர் பக்கமா திரும்பி ஆண்டவரே எனக்கு அப்படி ரொம்ப அழுவார் பயங்கரமா. அழுது ஜோமனாதான் ஆண்டவர் வந்து ஏசாயா தீக்குதசி அங்க கூட போயிருக்க மாட்டாரு, அந்த அரண்மனை தாண்டி கூட போயிருக்க மாட்டார். உடனே ஆண்டவருடைய வார்த்தை வரும், நீ போய் திரும்ப போய் சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னோடைய நான் 15 ஆயுசு நாட்களை கூட்டுவேன்னு சொல்லுவாரு. சில நேரம் நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு மாதிரி தப்பாக கூட பேசலாம், அவங்கள கோபமாக பேசலாம், நியாயத்திருப்பாக கூட பேசலாம். அந்த நேரத்தை நம்ம இதெல்லாம் ஆண்டவர் வார்த்தையாக இருக்காது, இது இவங்களாம் சரியான ஊழியக்காரங்களே இல்லை, இவங்க எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு நினைக்கூடாது. ஆண்டவரே எனக்கு ஒரு மன்னிப்பு தாங்க, நான் எப்படி இப்போ இவர் இந்த இடத்துல ராஜா இறந்துருவார்னு சொல்கிறாருன்னா, இப்போ நான் இறக்காதபடிக்கு ஆண்டவர்கிட்ட எனக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுறீங்களா, இல்லை நான் என்ன செய்யணும், அந்த மாதிரி தான் கேட்டால் மட்டும்தான் ஆண்டவருடைய இறக்கம் கிடைக்கும். இவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீ வந்து இவரை வந்து ஜெயிலெலாம் போட சொல்வார் கடைசியில், நீங்கள் அப்படியே பின்னாடி இருந்து அப்படியே ஃபுல்லாக நீங்கள் அந்த அதிகாரத்தை படிச்சிங்கன்னா தெரியும், ஜெயிலெல்லாம் போட சொல்லிட்டு இவர் பயங்கரமாக பிளான் பண்ணி என்ன செய்வார் அப்படின்னா, அவர்கிட்ட யோசபாத் ராஜாட்ட சொல்லுவார், நீங்கள் ராஜா மாதிரி வந்து யுத்தத்துக்கு வாங்க, நான் வேஷம் மாதிரி யுத்தத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இப்படிதான் பெரிய ட்விஸ்ட்டு, இதெல்லாம் பெரிய ட்விஸ்ட்டு. உடனே அங்கே ஆப்போசிட் பார்ட்டியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எதிரிகள் இதில் படையில் ராஜாவை மட்டும் குறிவைங்க, மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ராஜாவாக இருக்கிறது யார், யூதாவின் ராஜா யோசபாத் ராஜா. அப்போ எல்லாருமே அவரை குறி வச்சுட்டு வருவாங்க, அவர் பக்கத்தில் வந்து கத்துவார், ஐயோ நான் இல்லை அந்த மாதிரி ஏதோ கத்துனானே அவரை விட்டுருவாங்க. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா 33-34 படித்தீங்க அப்படின்னா, இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டு அவனை விட்டு விலகி போனார்கள். அந்த யூதாவின் ராஜா விட்டு விலகி போயிடுவாங்க. ஒருவன் நினையாமல் வில்லை நான் ஏற்று எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திருப்பி என்னை இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போய், எனக்கு காயப்பட்டது என்றான். இப்படி தான் வந்து அவர் கடைசியில் வந்து இறந்து போயிடுவார். அந்த சாயங்காலத்திலே அவன் இறந்து போனான் அப்படின்னு இருக்கு. அப்போ நமக்கேற்ற மாதிரி நம்ம மனுஷங்களை பிரிய, இன்னைக்கு இந்த 400 தீக்கதசிகள் வந்து மனுஷர்களை பயந்து மனுஷர்களை பிரியப்படுத்தணும், நான் ராஜாவை தான் பிரியப்படுத்தணும், இல்லை நான் ராஜாவுக்கு பயந்து போய் தீக்கதசை சொல்கிறேன் அப்படின்றனால தான் வந்து இன்னைக்கு அவ்வளோ. ஆனால் ஒரே தீக்கதசி உண்மையை தான் சொன்னார், அந்த உண்மை தான் வந்து நடந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மனுஷங்களுக்கு பயந்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியாது, ஆண்டவருடைய சித்தத்தையும் நம்ம வந்து செய்ய முடியாது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து
மனுஷங்களுக்கு வந்து பயப்படுற பயம் வந்து நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம என்ன நினைச்சு வாழ்கிறோமோ அந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு அடிமைகளாக வந்தால் நம்மளால் வந்து வாழ முடியும். மனுஷங்களுடைய சொல்றத நம்ம கேட்டு 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 நம்ம அப்படியே வந்து அவங்களுக்கு அப்படியே பயந்து, முக்கியமாக வந்து கீழ்படியிறக்கோ பயத்துக்கும் நிறையா வித்தியாசம், அவங்களுக்கு பயந்து பயந்து நம்ம நடக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சிருக்கதான என்ன நோக்கமோ அதை குறித்து நம்ம ஓடாமல், நம்ம சொன்ன மாதிரி அவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணி வாழ்கிற மாதிரி இருக்குமே ஒழிய, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ விடவே விடாமல் நம்மளை வந்து ஒரு அடிமை மாதிரி வந்து மாற்றிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்கும், சரி அவங்க சொல்கிறத நம்ம கேட்குறோம், நம்ம இது நடக்கிறோன்ட்டு ஆரம்பத்தில் வந்து அது ஒரு நல்ல மகிமையாக தான் இருக்கும். சொன்ன மனிதர்கள் இடத்துல அது ஒரு நல்ல மகிமையாக இருக்கும். ஆனால் தேவன் இடத்துல இருந்து வந்து நமக்கு வந்து எந்த விதமான ஒரு ஒரு மகிமையோ ஒரு ஆசீர்வாதமோ எதுவுமே நமக்கு ஆண்டவர் கிட்டேருந்து வராது. இதுக்கு நம்ம வந்து யோவான் 12:42 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அன்னைக்கு வந்து 42-43 படித்தோம் அப்படின்னா, அன்னைக்கு வந்து அநேகர் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து ஏற்றுக்கிட்டாங்க, அநேகர் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து சுகம்லாம் வாங்கிட்டு இதெல்லாமே பண்ணாங்க. இந்த வசனத்தை படித்தா தெரியும், ஆகிலும் அதிகாரிகளும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், அப்படி இருந்தும் ஜப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடிக்கு பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமையை அதிகமாக விரும்பினார்கள். இந்த இடத்துல வந்து அதிகாரிகளும் பண்ணக்கூடாது. வந்து அதிகாரிகளை கண்டு பயந்துதாங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கையில வந்து ஒரு பைபிள் இருந்திருக்கா, இவ்வளவு பெரிய சுவிசேஷம் வந்து உலகம் முழுவதும் பரவி இருக்காது. அன்னைக்கு அப்போஸ்தலர்களையும் வந்து அந்த இயேசுவின் சீஷர்கள் அந்த முதல்ல இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களையும் வந்து நிறைய பேர் மிரட்ட தான் செஞ்சாங்க. ஆனா வந்து அவங்க சொல்லுவாங்க, நாங்க ஆண்டவருக்கு தான் கீழ்படியும், உங்களுக்கு எல்லாம் கீழ்படிய மாட்டோம் அப்படின்னு ஜெயில எல்லாம் நிறைய டைம் போடுவாங்க. ஆனாலும் வந்து அவங்க வந்து நாங்க ஆண்டவருக்கு மட்டும்தான் நாங்க பயந்து நடப்போம், உங்களுக்கு எல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம இது பண்ணுவோம். சில நேரம் நம்ம வந்து மனுஷங்களுக்கு பயம், நம்ம நினைப்போம் நம்ம லைஃப் விட்டு அப்ப நிறைய பேர் போயிருவாங்களே, நான் இவங்களுக்கு பயந்து நடந்தால் மட்டும்தான் என்னால் ஒரு லைஃப் வாழ முடியும், அப்படியே நம்ம பயந்து பயந்து இருந்தோம்னு சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம அவங்களுக்கு அடிமையாக தான் இருப்போம். அப்படி ஒருவேளை ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறனால உங்களுக்கு உங்களை விட்டு ஒரு சில பேர் போனால் நீங்கள் வந்து போட்டும் அப்படின்னு சொல்லி விடுறதான் நல்லது. ஏன் அப்படின்னா, அப்போ தான் ஆண்டவர் சித்தத்துக்கு நீங்கள் செய்கிறப்ப ஒரு ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இப்போ எங்களுக்கெல்லாம் ஊழியத்தை ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சில பேர் நிறைய பேர் எங்களை விட்டு விலகி போனாங்க, ஆனால் அதற்கெல்லாம் ஈடாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவர் வந்து எங்களுக்கு தந்தார். அன்னைக்கு வந்து அந்த மனுஷங்களுக்கு நாங்கள் பயந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டருடைய பிளானை நாங்கள் வந்து மாற்றி ஏதாவது அவங்களுக்கு பிரியப்படுற மாதிரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வந்து ஆண்டவர் வந்து எங்களுக்கு தந்திருக்க மாட்டார். நாங்களும் ஏதோ ஒரு ஊழியம் பண்ணியிருப்போம், ஆனால் அவர் நினைச்ச ஊழியம் பண்ணியிருப்போமா அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சந்தேகமாக தான் இருக்கும். அதனால இந்த மூன்று விளைவுகளை நம்ம வந்து கண்டிப்பாக மனுஷங்களுக்கு பயந்து நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூன்று விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். கண்டிப்பாக வந்து நம்ம ஆண்டவர் ஒரு சில நேரம் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும்போது அந்த சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்குமோ கண்டிப்பாக வந்து ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவா. கண்டிப்பாக மனுஷங்களுக்கு நம்ம என்றைக்குமே பயப்பட வேண்டாம், ஆண்டவருக்கு மட்டுமே நம்ம பயந்து நடக்குமோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ நீங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, ஒருவேளை அவங்களுக்கும் இந்த சத்தியம் வந்து தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.